ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 2.7 க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் பாருங்கள், ரைட் த ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி ஹூஸ் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மூணு ரோமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணு ரோமனுக்குமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, என்ன செய்ய சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ். ஸோ நான் மூணு ரோமனையும் ஒரே நேரத்தில் எழுதாமல் ஜஸ்ட் ஒன் பை ஒன் எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபேர் நோட்டில் எழுதும்போது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். நாவ் சொல்யூஷன் பாருங்கள், எப்போவுமே கிவன் ஏ ஈக்குவல் டு 6 ஆர் ஈக்குவல் டு 3. இங்கே நம்மளை வேறு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி. ஸோ இங்கே ஜிபின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி இஸ் என்னென்ன, ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன 6, ஏஆர்னா 6 இன்ட்டு ஆர் என்ன 3 கமா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தட் இஸ் 3 ஸ்கொயர். அப்போது 6 18, 3 ஸ்கொயர் இஸ் 9, 9 இன்ட்டு 6 இஸ் 54 ஓகேவா. தீஸ் ஆர் த ஃபஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ரோமன் என்ன அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2, ரெண்டுமே ரூட் 2 இருக்கும்போது சேம் ஒவ்வொன்றத்துக்குமே கிவன் எடுத்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். கிவன் இஸ் ஏ ஈக்குவல் டு ரூட் 2 ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. And now, the first three terms of the GP is, என்னென்ன, சேம் ஏ ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் 2. அடுத்தது ஏஆர், ஏஆர்னா என்ன, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஆறவும் ரூட் 2 தான், ஏவும் ரூட் 2 தான். அடுத்தது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹியர் ரூட் 2 கமா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன வரப்போகுது, 2. வி நோ தட் பிகாஸ் 2 பவர் 1/2 ஸ்கொயரோட கேன்சல் ஆகிடும், அதாவது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரூட் 2 ஸ்கொயர், இதுவும் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இஸ் ரூட் 2 ஸ்கொயர் இஸ் 2, அகெயின் ரூட் 2 ஸ்கொயர் இஸ் 2. அப்போ இந்த 2 நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன், 2 ரூட் 2 ஓகேவா. அவ்வளோதான் ரெண்டு டேஸ்ட் இப்போ தான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. தேர்ட் ரோமன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ இஸ் ஈக்வல் டு 1000 and R is equal to 2/5. Likewise, எப்படின் பாப்பமா, என்ன செய்வோம், first of all given A is equal to 1000, R is equal to 2/5. Now the first three terms of the GP is a comma ar comma ar square is equal to a is 1000 and ar 1000 into 2/5. அடுத்தது 1000 into 2/5 ஹோல் ஸ்கொயர். இங்கே எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள், 1000 கமா இதில் நம்மளால் சிம்பிளிஃபை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, எப்படி கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், திஸ் இஸ் 1 டைம் அண்ட் 10 எத்தனை டைம், 2 டைம். அப்போ இந்த ஜீரோஸ் அப்படியே வரும். தென் 200 இன்ட்டு 2, இங்கே நான் இன்னொரு ஸ்டெப் போடுறேன் பாருங்கள்,
4 by 5. இதில் எப்படி simplify பண்ணலாம்? This is 1 time 4, not 5, 25. Because numerator is 2 square is 4, denominator 5 square is 25. And this is 1 time. 100 less than time, 44 times. அப்பு 1000 ல 40 times. So, 1000, 200 into 2 is 400 and 40 into 4 is 4 4s are 16, 160. These are the first three terms. ஒருவேளை அந்த GP find out பண்ணுங்க, first three term கு பதில find the GP அப்படின் கேட்டிருந்தாங்க, நான் ஒன்றும் இல்லை, இது பக்கத்தில் மூணு full stop mark வச்சுட்டுனா அதுதான் GP. Okay, வக்கில் யாரா இருக்கீங்களா? So, இதே மாதிரி இன்னொரு question பார்க்கலாமா?